அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 8வது வகுப்பு அறிவியல் தாவர உலகம். அதற்கான புக் பேக் சின்ன பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் பாருங்கள், ஒன்று, தூதுவளையின் இருசொற் பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம் ஆகும். இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? அது பேரினம். புளோரோடியின் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு ரோடோபைசி. கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ். உண்ணத்தகுந்த காளான் அகாரிகஸ். மண்ணெரிப்பை தடுக்கும் தாவரங்கள் பிரையோஃபைட்டுகள். முதலாவது நில தாவரங்கள் டெரிட்டோஃபைட்டுகள். நன்கு வளர்ச்சியடைந்த பாஸ்குலாத்திஸ்களை கொண்ட தாவர உடலகம் காணப்படுவது ஜிம்னோஸ்பெர்முகள். இரு சொற்பயிரிடும் முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1623. பெனிசிலியம் ஒரு உயிர் எரிபொருள். இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பூஞ்சைகள். அடுத்து கோடிட்ட இடத்தை பாரு நிரப்புக. உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் நான் பக்கத்திலே நான் வந்து பென்சிலில் பக்கம் போட்டிருக்கேன். தயவுசெய்து மாணவர்கள் நீங்கள் அந்த பக்கத்தில் போய் பார்த்துட்டு படித்தா தான் அந்த வரிகள் உங்கள் மனசில் பதியும். இப்போ ஒன்று பாருங்கள், வகைப்பாட்டில் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. இருசொற் பெயரிடும் முறை முதன் முதலில் காஸ்பர்ட் பாகின் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜெனீரா பிளண்டாரம் என்ற நூலை வெளியிட்டவர்கள் வெந்தம் மற்றும் ஹூக்கர். ஒரு விதையிலை தாவரங்கள் ஒரு விதையிலேயே மட்டுமே கொண்டுள்ளன. பழுப்பு பாசி பிரையோபைசி வகுப்பை சார்ந்தது. அகரகார் ஜெலியம் மற்றும் கிரேசிலேரியா. இங்கே எழுத இடம்பத்தில் அதாவது ரெண்டு ஜெலியம் மற்றும் கிரேசிலேரியா என்ற பாசியிலிருந்து பெறப்படுகிறது. பூஞ்சைகளின் சேமிப்பு பொருள்கள் கிளைக்கோசின் மற்றும் எண்ணெயாகும். பெரிட்டோஃபைட்டுகள் முதலாவது உண்மையான நிலத்தாவரம். அடுத்து வருகிற 9, பிரையோஃபைட்டா தாவரங்களில் சைலம் மற்றும் புளோயம் காணப்படுவதில்லை. அடுத்து இரு விதையிலை தாவரங்களில் வலைப்பின்னல் நரமமைவு காணப்படுகிறது. பாருங்கள், அடுத்து வந்து சரியாக அல்லது தவறாக எழுதுக, தவறான வாக்கியத்தை தீர்த்து எழுதுக. பாலிப்பட்டலே துணை மிகப்பில் அல்லீதர்கள் தனித்தவை, இது சரி. அடுத்து பாருங்கள், இருசொல் பெயர் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கும் தவறு. அது இரண்டு சொற்கள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது இல்லையா. இப்போ தான் நம்ம படித்தோம் தூதுவளையோட இருசொற் பெயர் படித்தோம். செயற்கை முறை வகைப்பாடானது தாவரத்தின் ஒரு சில புறத்தோற்ற பண்புகளை அடிப்படையாக கொண்டது, சரி. பூஞ்சைகளின் செல்சுவர் கைத்தினால் ஆனது, சரி. பைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம், இது தவறு. அது திறந்த விதை தாவரம் தான். அடுத்த ஆறு பாருங்கள், பிரையோபைட்டா தாவரங்கள் அனைத்தும் நீர்வாழ் தாவரங்களாகும், அது தவறு. அது நீரும் நிலத்திலும் வாழும். அடுத்து பாருங்கள், இரு விதையிலை தாவரங்கள் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களை விட நன்கு வளர்ச்சியடைந்த பண்புகளை கொண்டுள்ளன, சரி. பிரையோஃபைட்டுகளில் மாஸ்கில் நன்கு வளர்ச்சியடைந்த தாவரங்களாகும், சரி. பிரையோஃபைட்டுகளில் ஸ்போரோபைட்ட தாவரங்களை ஓங்கியது தவறு. அதில் வந்து ஹேமிட்டோபைட்டு நிலை தான் ஓங்கியிருக்கும். அடுத்து பாருங்கள், 10, டெரிட்டோஃபைட்டுகளில் ஸ்போரோபைட்டு நிலை ஓங்கியது, சரி. அடுத்து பொறுத்துக, சயனோபைசி நீல பச்சை பாசி, குளோரோபைசி பச்சை பாசி, பிரையோபைசி பழுப்பு பாசி, ரோட்டோபேசி சிவப்பு பாசி. இங்கே வந்து உங்களுக்கு 2 மார்க்கெலாம் இங்கே பிடிச்சிருக்கேன், பார்த்துங்க பக்கம்னு பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் இருக்கும், பாதுகாப்பாக வீட்டிலேருந்து படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.